சார், இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி என்ன சொன்னீங்க சார், சார் பாக்கியார் சார் ஒரு சூப்பர் படம் டைரக்ஷன் சார், கெஸ்ட் பண்ணுங்களா சார்? இல்லை இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, நம்ம பேசுவோம்னு அவர் சொன்னார், கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் எனக்கு வந்து என்ன வாய்ப்புகள் நிறைய தேடி வருது, நான் இல்லை சொல்லலை. பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் சர்க்குணன் சார் எல்லாம் வந்து வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து பேசுகிறாங்க, சார் வந்து ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இங்கே வர சொல்கிறாங்க, என்ன சென்னைக்கு வந்து என்னை வர சொல்கிறாங்க, சென்னைக்கு வந்து நீங்கள் உட்காருங்க ஒரு 15 நாள் உட்காருங்க சொல்கிறாங்க. ஆனால் நானும் என்னுடைய மனைவியும் வீட்டில் தனியாக இருக்கோம், என்னுடைய இரண்டு மகன்கள் சென்னையில் இருக்காங்க, அவங்க பள்ளிகளுக்கு அவங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்னை மனைவியை விட்டு நான் இங்கே வந்து சினிமாக்காரங்க உட்காந்துக்கிட்டு வேலைக்கு 3 நேரம் சாப்பிட்டுட்டு சினிமா பற்றி பேசிட்டு தான் வாழ்க்கை, அது வல்ல வாழ்க்கை. மனைவியோடு இந்த வயசில் மனைவியோடு இருக்கணும், கூட இருக்கணும், அவங்கள ஆதரவாக இருக்கணுங்கிறதா, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சினிமாவுக்கு பின்னாடி ஓடி போய் ராஜ திரைக்கதை வசனம் ராஜேஷ்குமாருங்க பேருக்காக நான் வரல, எனக்கு வந்து என்னுடைய மன நிம்மதி மன முடிச்சு உனக்கு படம் வேணுமா இங்கே வா, காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்க கூட உட்காடுறேன், வீட்டை பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே வானா? இல்லை சார், நாங்கள் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கோம், டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, எல்லாரும் வர்றது செலவாகும். அப்போனா வேண்டாம், அப்போனா வேண்டாம், அப்படி தான் நான் சொல்கிறேன். நான் விரும்பியிருந்தால், சினிமாவை விரும்பியிருந்தால் 15 வருஷம் ராமண்ணா காலத்திலேருந்து நான் இருக்கேன். ராமண்ணா என்னை கூப்பிட்டு பேசினார், முக்தா சீனிவாசன் என்னை கூப்பிட்டு பேசினார், அப்போ இருக்க டைரக்டர்லாம் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது எங்கே தப்புன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒருவேளை நான் இங்கே வரா போனதால் அவங்களுக்கு கோபம் என்னவோ தெரியல. ஆனால் நான் வந்து என்னை கோயம்புத்தூர்லேருந்துட்டு ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இத்தனை வருஷமாக 41 வருஷமாக நான் எழுதுறேன், கோயம்புத்தூர்லேருந்து நான் எழுதுறேன், சென்னைக்கு வரல. என் பசங்க இங்கே இருந்தாலும் கூட நான் எப்போதான் வருவேன், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன், அதாவது வெஸ்டர்ன் பப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நான் இங்கே வந்தேன், இல்லைனா கோயம்புத்தூரில் கூட நான் கதை எழுதிட்டுருப்பேன் இந்நேரம். அதனால் அந்த கதை தாண்டிட்டேன் நான். ஆனால் என்னுடைய கதைகள் படமாக்கப்படணுமெல்லாம் நான் வந்து அங்கே வந்தால் தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் பாக்யராஜ் சார் கப்பிட்டு நான் வருவேங்க. உங்கள் எவரேஸ்ட் அதுவும் பெற்றுங்க சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக சொல்ல முடியாது, அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்காரு. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவன் போன உடனே ஒரு வாத்தியார் கேட்டார் அங்கிட்ட, ஏண்டா இதுக்கான உன்னை படிக்க வச்சேன், இங்கே வாத்தியாரை வர்றதுக்கான உன்னை படிக்க வச்சேன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். என்ன எனக்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னு, இதெல்லாம் ஒரு வேலையாக உனக்கு, நான் வந்து நீ ஒரு இன்ஜினியராக வருவேன், ஒரு டாக்டராக வருவேன்னு உன்னை அனுப்பிச்சா, நீ டீச்சராக வந்திருக்கேன் இந்த இதுக்கு, நீ இங்கே 1 வருஷம்தான் இருக்கணும், அப்புறம் ஒன்று இங்கே போயிட்டு சொன்னார் அவர். எனக்கு அப்போயும் ஒரு மாதிரியாக இருந்தது, என்னடா சொல்றேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், அந்த வேலையில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் 7 பீரியட், இந்த 7 பீரியட் நான் சயின்ஸ் வாத்தியார். காலையில் வந்து ஆக்சிஜன் தயாரித்தல், இலைகள் சுவாசித்தல், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவளையின் பாகங்கள் எப்படின்னு ஆரம்பித்தா, நான் வந்து அதே தான் வந்து நால்பூராவும் எல்லா ஏபிசிடி, அதாவது 9th ABCD 10th ABCD இந்த எல்லா கிளாஸுக்கும் போய் சொல்லிட்டு கொடு. ஒரு வருத்தத்தை வந்து எனக்கு வந்து அந்த தொழில் வந்து போர் அடிச்சிருச்சு. ஏன்னா காலம் பூராவும் வந்து இந்த பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்கவா நான் வந்தோன்னு சொல்லி, இதுலேருந்து நம்ம மாறணும்னு சொல்லி நான் வந்து தொழிலை மாற்றினேன் நான். அதை வந்து ஒரு கம்பெனிக்கு போய் நான் வந்து சேல்ஸ் இதில் சேர்ந்தேன். அதில் டெல்லி, ஆக்ரா இந்த வந்து ஊரில் சுற்றினப்போ நிறைய எனக்கு விஷயங்கள் கிடைச்சது. ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு கதை ஆர்வம் வந்து அப்படியே பற்றுக்கொள்ள நான் அப்படியே கதைகள் எழுத ஆரம்பித்தேன். நான் இப்போ இருந்திருந்தால் நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் அவங்க ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பேன், அவ்வளோதான் சார். குற்றம் 23 சண்டை மார்க்கம் இதோட அனுபவம் சொல்ல முடியுமா சார்? இந்த சினிமா படம் நம்ம சினிமாவாக இருக்குது அனுபவம். இதை பற்றி சொல்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் படம் சண்டை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சார் தான் வந்து கூப்பிட்டாரு. நான் போய் பேசினேன் சரத்குமார் சார், அப்புறம் ராதிகா மேடம் இருந்தாங்க, நான் உட்காந்து பேசினேன், அவன் கதையை வந்து வெங்கடேஷ் பண்ணார். அப்புறம் நான் சொன்னேன், நான் ஓப்பனாக சொன்னேன் அவங்ககிட்ட, சார் இந்த கதை ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஒரு தாதா வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து
என்கவுண்டர் போட்டு தள்ளுறது கொஞ்சம் சாதாரணமாக இருக்க எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படி சொன்னேன். பிடிக்கலன்னா கதை சொல்லுங்கள், நீங்கள் வேறு கதை சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் வந்து அதில் ஒரு சயின்ஸ் மேட்டரை நான் கொண்டு வந்தேன், ஒஃபாலசிக்கான்னு ஒரு மேட்டரை வந்து நான் கதையில் கொண்டு வந்தேன். அதை நான் சொல்கிறேன், டெரரிஸ்ட் ஸ்பெட் வெப்பன் ஒஃபாலசிக்காங்கிற ஒரு மேட்டரை நான் கதையில் கொண்டு வந்து இதையும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நடக்கிற ஒரு வந்து ஒரு மேட்ரு. இந்த மேட்ரை வந்து கும்பகோணத்தில் நடக்கிறது, அதுக்கு தாதாவாக இருக்கக்கூடிய இவர் சரத்குமார் வந்து அதை பண்ணுறாருங்கும் போது அவர் இது நல்லா இருக்குது சார் மேட்ருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அந்த கதையில் போச்சு அந்த கதை. ஆனால் அந்த கதையில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்த சயின்ஸ் மேட்ரும் அதையும் ஒட்டலை கதையில். என்னுடைய கதை தனியாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒஃபாலஜிக்கல் மேட்ரும், மற்றபடி பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்ஸு சண்டை அந்த பார்த்திங்கன்னா பழைய பின்னிமில் சண்டை இதெல்லாம் வந்து கதையில் சாதாரணமாக இருந்ததுனால அந்த படம் வந்து ஒரு இதாக சுமாராக ஓடிச்சு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக குற்றம் 23 அறிவழகன் வந்து இன்னொரு நாவலை அப்படியே படம் எடுத்தார். இன்னும் 8 நாட்களுங்கிற ஒரு நாவல் எழுதினேன். அதாவது செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஒரு பெண் வந்து அதில் போய் எந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறாள்ங்கிறத பேஸ் பண்ணி, அது வந்து எனக்கு சொன்னது ஒரு டாக்டர் தான், சார் எவ்வளோ க்ரைம் கதை எழுதுறீங்க, செயற்கை கருத்தமை எவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது அதை பற்றி எழுதுங்க, என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கே பயமாக இருந்தது, அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து க்ரைம் இருக்குது. அதை எடுத்து என் கதையில் எழுத எண்ணி 8 நாட்கள் கதை எழுதினேன். அதை அறிவழகன் படித்தார். அவர் அப்போ தான் அந்த ஈரம் படம் எடுத்துகிட்டு அவர் ஃபேமஸ் இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்தார், நான் சொன்னேன் நான் இல்லை சென்னை வரமாட்டேங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இங்கே கோயம்புத்தூர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுக்கிறேன், நான் வந்து 1 மாதம் தங்கியிருக்கேன், நீங்கள் டெய்லியும் வந்து பேசிட்டு போவோன்னா. அந்த கதையை 2 பேரும் வச்சு உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பவுண்ட் பண்ணி டயலாக்ஸோடு அவர் எடுத்துகிட்டு போனார். நான் என்ன சொன்னால் அப்படியே படம் எடுத்தார். நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியும் இன்னொரு நாவலோட தாக்கம் இருக்குது. அந்த நாவலோட நாவல் எப்படி போகுதோ அப்படியே தான் போவோம் கதை. ஸ்லோவாக கொஞ்சம் அடுத்து என்ன அப்படியே போய் ஒரு கிளைமேக்ஸில் முடியும். அதில் சினிமா தனமே இருக்காது. அது அந்த கதையில் ஒரு குத்துப்பாட்டோ டான்ஸோ எதுவுமே இருக்காது. நீட்டாக ஒரு கதை சொன்னார், அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு கதையென்னா நாம் சொல்கிற பாணியில் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும், அதை மீறி சினிமா தனத்தை உள்ளே கொண்டு வந்தால் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எங்கள் பக்கத்தில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமாக கொடுக்க தயாராக இருக்கேன். 1500 நாவலை கொட்டி கிடக்குதுங்க எல்லாமே. ஆனால் சினிமாக்காரங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓடிட்டுருக்காங்க. அது என்னென்னு புரியல. எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு இந்த படத்தில் இந்த அதாவது ஒரு கதையெல்லாம் ஒரு வித்தியாசமான பின்னணி இருக்கணும். அந்த பின்னணி இல்லை, ஒரே பின்னணியை வச்சுக்கிட்டு ஒரே கதையை வந்து ஓட்டிருக்காங்க. ஒரு படம் வெள்ளி சனி ஞாயிறு தான் ஓடுது. நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தியேட்டரில் 2 பேர் மட்டும் உட்காந்துருந்தோம். மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் ஒரு நல்ல உங்களுக்கு சொன்னால் கோபம் வரும் அந்த பிரபலமான ஒரு நடிகரோட படத்தை வந்து 2 பேர் உட்காந்து பார்த்தோம். உங்களை நம்ப முடியுதா? படத்தை போட்டான் அவனுக்கு என்ன, படத்தை போட்டு விட்டான். 2 பேர் உட்காந்துருந்தோம், அவர் அந்த மூலையில் நான் இந்த மூலையில். இது மாதிரி தான் வருவோம். படம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா வாசகனை பேச வைக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாவலாசிரியர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இன்றைக்கி சார் வந்து பாக்யராஜ் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற காரணம் வந்து ரைட்டர்ஸ் வச்சுக்கிட்டார். பக்கத்தில் அவர் கேட்பார் ஒரு 10 பேர், நீ இந்த சீன் என்ன, அவர் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு சீனை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன சீனுன்னு கேட்பார். அது அவரோட அனுபவம். அவங்க ஏன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக ஒரு சீன் ஒரு படத்தில் வரும், உங்களுக்கு நாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் எவ்வளோ திங்க் பண்ணியிருப்பார் அவர் அந்த சீனை வச்சதுக்கு. அது மாதிரி நாம் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அந்த மேக்கிங்கில் தான் இருக்குது எல்லாமே. அந்த மேக்கிங் சரியாக கொடுத்தா படம் வந்து வெற்றியடையும். அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தர்றேன். இங்கே வந்து சில பேர் வந்து என்னை பார்த்தாங்க, ஒரு 4 இயக்குநர்கள் என்னை பார்த்தாங்க, அவங்க கோயம்புத்தூருக்கு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு உதவ தயாராகிருக்கேன்னு சொல்லித்தாங்க. வர்ணாவின் மரணம் இப்போ எழுதிட்டு இருக்கேன் நான். வீட்டில் வந்து இப்போ தான் வந்து அதனுடைய 77 பக்கம் வந்திருக்கேன். ஒரு 3 நாள்ல முடிச்சிருவேன் கதையை. இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காரு, அவருக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. சாரோட உண்மையான பேர் என்ன? சொல்லுங்க. ராஜேஷ்குமார் இல்ல ஸ்டைலிஷா
ராஜகோபால் எனக்கு வச்சாங்க. ஆனா வந்து அதை நான் கதை எழுதும் போது மாட்டிட்டேன். ஏன்னா அப்ப வந்து பிரதபா ராஜகோபாலன் இருந்தாரு, பூப்பா ராஜகோபாலன் இருந்தாரு, பல ராஜகோபாலன் இருந்ததுனால நான் பேரை மாத்திக்க வேண்டிய ஒரு இது வந்தது, கட்டாயம் வந்தது. அப்ப வந்து நான் ஒரு பேரை மாத்திக்கிட்டேன். அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. இல்ல அது கிடையாது. நான் பேரை மாத்திக்கிறது என்ன காரணம் யாரா சொல்ல முடியுமா? அக்காவுடைய பையன், அப்புறம் ஒரு ரெண்டு பேருடைய பேருடைய ஜாயின் தான் சார். ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன், அக்கா பேர் நினைக்கிறேன். அக்கா இல்ல, அக்கா என்னுடைய தங்கச்சி. அவங்களுடைய பையன் அப்பதான் பிறந்திருக்காங்கிறதுனால அவங்க இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் கொடுத்தலாம், பரிசு கொடுத்துடலாம். அவர் கொஞ்சம் வேற வேற சொல்றாரு. எனக்கு மூன்று தங்கைகள். அந்த மூன்று தங்கைகளோட வந்து ஒருத்தியோட பேர் ராஜேஸ்வரி, அந்த கடைசி தங்கச்சி பேர் வந்து, அந்த தங்கச்சி மேலே எனக்கு பிரியம். எப்பவுமே வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குட்டிக்குத்தானே குட்டி குட்டியும் தான் கூப்பிடுவோம் அந்த குழந்தைய. எனக்கு வந்து ராஜேஸ்வரி மேலே ஒரு பிரியம் இருந்தது, அதனால் அதுலேருந்து ராஜேஷங்கிற பேர் எடுத்தேன். என்னுடைய பெரிய தங்கைக்கு மேரேஜ் ஆகி அவளுக்கு வந்து இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்து அனந்தகுமார்னு பேர் வச்சாங்க. அந்த அனந்தகுமார்லேருந்து குமாரன் எடுத்தேன். இது ராஜேஷ், அதில் குமார் எடுத்து ராஜேஷ் குமார் மாறினேன், அவ்வளோதான். இது வேறு எந்த விதிகளே கிடையாது. நோ நோ நியூமராலஜி. ஆனால் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கேகேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒருத்திருக்காரு, உங்கள் சார் உங்களுக்கு அனுகமாக தெரிஞ்சிருக்கேன், கே கே பாலசுப்ரமணியன் சொல்லி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நியூமராலஜி. அவர் ராஜேஷ் குமார்ங்கிற பேரை வந்து அவர் போட்டு பார்த்துருக்காரு. நம்பர் 32 வந்திருக்கு. உடனே என்னை பேங்க்கில் பார்த்தாரு. அப்போ தான் வந்து ஒரு 10 நாள் வந்திருக்கோம் கோயம்புத்தூரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பரகார் ஸ்ட்ரீட்டில் ஒரு பேங்க்கில் வந்து நான் வந்துட்டு போது என்னை பார்த்தார். சார், நீங்கள் ரைட்டர் ராஜேஷ்குமார் தானேன்னு கேட்டார். ஆமாம்ண்ணே. சார், நான் கே கே பாலசுப்ரமணியன். நான் வந்து எங்கள் நம்பரெல்லாம் பார்த்து சொல்கிறேன். தயவுசெய்து இந்த பேரை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார். இது உங்கள் பேரா இல்லை வச்ச பேரான்னு? இல்லை, என்னோடய பேர் ராஜகோபால், ஆனால் நான் மாற்றிக்கிட்டேன் ராஜேஷ்குமார்னு. சார், தயவுசெய்து இந்த பேரை மாற்றிக்காதீங்க, ராஜேஷ்குமாருங்கிற பேர் நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு அப்படின்னார். எப்படின்னு, இது நம்பர் வந்து 32. இந்த 32ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பரு. இந்த நம்பர் தயவுசெய்து மாற்றிக்காதீங்க, விக்ரமாதித்தனோட நம்பருன்னு சொன்னார். எனக்கு என்னமோ கதை கேட்குற மாதிரி இருந்தது. என்ன விக்ரமாதித்தன் என்னமோ சொல்கிறாருன்னு. சார், விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் 16 பாவைகள் இந்த பக்கம், 16 பாவைகள் இந்த பக்கம், அந்த படிகள் ஏறு போய் சிம்மாசனம் உட்காருவார். 16 16 32 32 நம்பர் வந்து சூப்பர் நம்பர் சார். இந்த தயவுசெய்து இந்த நம்பர் மாற்றிக்காதீங்க. நீங்கள் 1000 நாவல் எழுதுவீங்க, அந்த விழாவுக்கு நான் உங்களை வந்து நான் வருவேன்னு சொல்கிறார். அதே போல் 1000வது நாவல் நான் டைனமைட் 98 எழுதும் பொழுது காமராஜர் கலையரங்கத்தில் விஜயகாந்தை கூட்டி வந்தார். அவர் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அந்த 1000வது நாவலுக்கு நான் வருவேன்னு சொன்னல, வந்துட்டேன். அந்த மேலே விஜயகாந்த் பேசினார். 1000வது நாவல் இன்றைக்கி டைனமைட் 98, அதாவது 1998 அந்த நாவல் எழுதுறேன். 1980 என்னுடைய முதல் நாவல். 1998 18 வருஷத்தில் 1000வது நாவல் தாண்டினேன். 98 ஏன் வச்சேன்னா, கோயம்புத்தூரில் பாம்பு வெடித்த நாள் அது. கோயம்புத்தூரில் வந்து 98 வந்து ஒரு பாம்பு வெடிச்சிட்டு பல இடத்துல பேசுது. அந்த பேஸ் பண்ணி டைனமைட் 98 அப்படின்னு சொல்லி அந்த கதைக்களம் கோவையை மையமாக வச்சு அந்த மதக்கலவரத்தையும் அதையும் வச்சு நான் கதையை எழுதினேன். அந்த 1000வது நாவல் விழாவுக்கு அந்த விஜயகாந்த், டி ராஜேந்தர் இவங்கெல்லாம் வந்து அந்த விழாவை சிறப்பித்தாங்க. சார், எங்கிட்ட 2 மூட்டை நாவல்ஸ் இருக்குது, கிரைம் நாவல்ஸ். என்ன பற்றி என்ன சொன்னீங்க? 2 மூட்டையா? ஆமாம் சார், வச்சுருக்கேன்.